வணக்கம். டியோக் தமிழின் பிரதான செய்திகள். புதிய வகை தொற்று ஏற்பட்டாலும் அதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறைக்கு முடியும் என்கிறார் கெகலியர் ரம்புக்வெல. கிளிநொச்சியில் நீதிக்கான அணுகல் எனும் துணைப்பொருளில் நீதி அமைச்சு நடமாடும் சேவை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியீடு. இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இந்தியா இணக்கம். நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் தீவிரம், சிகப்பு எச்சரிக்கைக்கு தயாராகும் டெங்கு ஒழிப்பு பிரிவு. இந்தியா மத்திய ஆசிய உச்சி மாநாடு இன்று. AK-203 வகையைச் சேர்ந்த துப்பாக்கிகளை விநியோகித்த ரஷ்யா. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்றுக்கு மத்தியில் எவ்வாறானதொரு புதிய கோவிட் பிறழ்வுகள் வந்தாலும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறையினர் தயாராக இருக்கின்றனர். எமது சுகாதார கட்டமைப்பு தொடர்பாக ஒரு சிலர் குறை கூறினாலும் எதற்கு முகம் கொடுக்கும் பலம் எமக்கு இருக்கிறது என சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறையினர் கட்டுப்படுத்த எடுத்துவரும் நடவடிக்கை தொடர்பாக குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் சுகாதார கட்டமைப்பு தொடர்பாக சிலர் விமர்சித்து சுகாதாரத்துறை பலவீனம் அடைந்திருப்பதாக காட்ட முயற்சிக்கின்றனர். அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் பலம் எமது சுகாதார பிரிவிற்கு இருக்கிறது. பயிற்றுவிக்கப்பட்ட சிறந்த நிபுணர்கள் உள்ள சுகாதார அதிகார சபையொன்று இருப்பது அதற்கான சக்தி மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது. அத்துடன் விசேட வைத்திய நிபுணர்கள் உட்பட அனைத்து தரப்பினரதும் அர்ப்பணிப்பு தொற்றை கட்டுப்படுத்த கிடைக்கப்பெற்ற பெரும் சக்தியாகும். புதிய வகை தொற்று பரவினாலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை காரணமாக அதன் பரவல் மற்றும் அதன் மூலம் ஏற்படுகின்ற மரணங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியுமாக இருக்கின்றது. வீடுகளில் சிகிச்சைகள் மேற்கொள்ளும் நடவடிக்கை வெற்றியடைந்து இருக்கிறது. இருந்தபோதும் தேவையான அளவு கட்டில் ஆக்சிஜன் வசதிகள் இல்லை என சிலர் பொய் பிரசாரம் செய்து வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். நீதிக்கான அணுகல் எனும் தொணிப்பொருளில் நீதியமைச்சின் நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. குறித்த நடமாடும் சேவையை நீதியமைச்சர் ஆலிஸ் சஃப்ரி இன்று காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலய வளாகத்தில் ஆரம்பித்து வைத்தார். கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நீதியமைச்சரை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர். விருந்தினர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ் இந்திய வாத்திய அணிவகுப்புடன் விழா மண்டபத்திற்கு வரவேற்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றது. வரவேற்பு நடனம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இழப்பீடுகளுக்கான திணைக்களத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய புதிய வழிகாட்டல்களின்படி கொரோனா நோய்க்கு எதிராக ஒரு தடுப்பூசியை பெற்று கடந்த 6 மாதங்களில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் அல்லது இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் முழுமையாக தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களாக கருதப்படுகிறது. மேலும் நாட்டிற்கு வந்தவுடன் விமான நிலையத்தில் நடத்தப்படும் PCR பரிசோதனையின் போது 30-க்கும் குறைவான CT பரிசோதனை முடிவுகளை கொண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் இலங்கையர்கள் 7 நாட்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் இணங்கி விமான நிலையத்தை விட்டு வெளியேற முடியும். மேற்படி பெறுபேறுகளை கொண்டவர்களின் வீட்டில் தனிமைப்படுத்த தேவையான அனைத்து வசதிகளும் இருந்தால் மட்டுமே அவர்கள் விமான நிலையத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். மேலும் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பெற்றோருடன் வரும் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் கொரோனா பரிசோதனையில் இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 12 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்ட ஒரே ஒரு தடுப்பூசியை போட்ட குழந்தைகளுக்கும் தங்கள் பெற்றோருடன் நாட்டிற்குள் பிரவேசிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதிக ஆபத்து உள்ள நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கான தனிமைப்படுத்தல் காலம் 7 முதல் 14 நாட்கள் வரை மாறுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கான பிரேரணைக்கு இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை தீர்க்க இந்த கடன் உதவியாக இருக்கும் என எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்பன்வில தெரிவித்துள்ளார். இந்த பணத்தின் மூலம் மார்ச் மாதத்திற்குள் நாட்டிற்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் இந்தியாவிலிருந்து நேரடியாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் தீவிரமாக அதிகரித்துள்ளது. இவ்வருடத்தில் நிறைவடைந்த 26 நாட்களில் மாத்திரம் 6,923 பேர் டெங்கு நோய் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் மாத்திரம் 50% அதிக அளவிலானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் ஷில்லாந்தி சேனாரத்ன இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், கோவிட்-19 வைரஸ் தாக்கத்திற்கு மத்தியில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் பரவல் குறித்து பொதுமக்கள் மத்தியில் அலட்சிய போக்கு காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு டெங்கு நோயிற்கும் ஒருமித்த வகையிலான அறிகுறிகள் பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்தில் காணப்படும். நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் தீவிரமாக அதிகரித்துள்ளமை அவதானிக்க முடிகிறது. கடந்த வருடம் மாத்திரம் நாடு தழுவிய ரீதியில் 35,924 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் மாத்திரம் 8,966 பேர் டெங்கு நோய் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருந்தனர். இவ்வருடத்தில் நிறைவடைந்த 26 நாட்களில் மாத்திரம் 6,923 பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மேல் மாகாணத்தில் மாத்திரம் 50% அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நுவரேலியா, காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை, கண்டி, புத்தளம், ரத்னபுரி ஆகிய பிரதேசங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒப்பிட்ட அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்திய மத்திய ஆசிய நாடுகளிடையே நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடியுள்ளார். இந்த மாநாட்டில் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துருக்கேஸ்தான், உபகேஸ்தான் ஆகிய 5 ஆசிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது இந்தியாவுடனான வர்த்தகத்தை பெருக்கவும் கல்வி, கலாச்சாரம் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் கொரோனா பரவல், ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. AK-203 வகையைச் சேர்ந்த துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ய இந்திய ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் இக்குறித்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக 70 துப்பாக்கிகளை ரஷ்யா விநியோகம் செய்துள்ளது. 6,70,000 துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ய இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் முதல்கட்டமாக 70,000 துப்பாக்கிகளை ரஷ்யா விநியோகம் செய்துள்ளது. இந்திய ராணுவத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் துப்பாக்கிகளுக்கு பதிலாக இந்த துப்பாக்கிகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகள் 300 மீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவையாகவும் உள்ளன. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. டியூப் தமிழின் பிரதான செய்திகள்